பிளாக்ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 இம்முறை பல மடங்கு யாரும் எதிர்பாரா பிரம்மாண்டத்துடன். குக்கித் குமாரோட ஃபர்ஸ்ட் அவார்டு இது, வந்து டீமா எல்லாரும் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு. உண்மையிலே இது வந்து என்னோட முதல் மேடை. இந்த இடத்துக்கு வந்து நிக்கிற அளவுக்கு காரணம் எனக்கு அவங்க தான், எனக்கு முக்கியம் அவங்க தான். ரொம்ப ஜாலியா இருக்கு. Thank you so much. உங்கள் BS Value ஆப்பை Play Store அல்லது App Store-ல டவுன்லோட் செய்து Blacksheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்க குட்டி வினோ. கோவிட் 19 இரண்டாவது அலை இந்த வருஷமும் போன வருஷம் மாதிரி ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. கேசஸ்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை சேஃப்டியா வச்சுக்கோங்க. சானிடைசர் யூஸ் பண்றது, கிளவுஸ் யூஸ் பண்றது, மாஸ்க் யூஸ் பண்றது, இதெல்லாமே கண்டிப்பா கடைபிடிச்சிருங்க. கவர்மெண்ட் சொல்ற மாதிரி கண்டிப்பான முறையில் வேக்சினும் போட்டுக்கோங்க, சேஃபா இருங்க. இப்போ நம்ம ஷோக்குள்ள போறோம். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் ஆல்ரவுண்டர் திசேரா பெரேரா அவர்கள் இப்போ ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கார். இவருக்கு வயது 32. இவர் இதுவரைக்கும் 6 டெஸ்ட் மேட்சஸ், 166 ஓடிஐ மேட்சஸ், 84 T20 மேட்சஸ் ஆடிருக்காரு. 2014 நடந்த T20 வேர்ல்ட் கப்ல ஸ்ரீலங்கா வின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பிளேயராக திகழ்ந்தவர் தான் திசேரா பெரேரா அவர்கள். இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் மற்ற லீக் மேட்சஸ்ல கண்டிப்பா நான் கலந்துக்குவேன் சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம தலை தோனி மாதிரி. செக்மேட் கோவிட் அப்படின்ற இனிஷியேட்டிவ் ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் எடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, செஸ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் இருந்தால் அவங்களுக்கு தேவையான பொருளாதாரம் மற்றும் மருத்துவத்தை இவங்க வழங்குறதுக்காக அந்த செக்மேட் கோவிட் அப்படின்ற இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 டைம்ஸ் வேர்ல்ட்ஸ் செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் ஏசியன் கோல்டு மெடலிஸ்ட் கொனேரோ ஹம்பி. யாரோ யாரோ நீ யாரோ. மூத்த துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை சந்திரோ தோமர், இவருக்கு வயது 90, இப்போ இவர் காலமாயிருக்காரு. இவர் தன்னுடைய 60வது வயதில் தான் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் 30 நேஷனல் சாம்பியன்ஷிப் வந்து கைப்பற்றிருக்காரு. இவருக்கு பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வருத்தத்தை தெரிவிச்சிடும். ஜூலை மாதம் நடக்க போகிற டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஈவெண்ட்ஸில் போட்டிடுறதுக்காக இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பிரணதி நாயக் அப்படின்ற பெண் வீராங்கனை ஏசியன் கோட்டா மூலியமாக குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு பெண் வீராங்கனை முதலாவதாக குவாலிஃபை ஆயிருந்தாங்க, இப்போ இவங்க ரெண்டாவதாக குவாலிஃபை ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள் பிரணதி நாயக். ரெண்டாயிரத்தி 2022 ஆண்டிற்கான காமன்வெல்த் கேம்ஸில் உமன்ஸ் T20 கிரிக்கெட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. 8 அணிகள் கலந்துகிட்டு விளாட போகிற இந்த T20 மேட்சஸில் 7 அணிகள் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருச்சு. அதில் ஒன்று இந்தியாவும் செலக்ட் ஆயிருக்கு. 8வது அணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். IPL சேர்மன் பிரஜேஷ் படேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஒரு டீம்லையும் கோவிட் கேசஸ் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கனால இப்போதைக்கு IPL போட்டிகளை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IPL ரசிகர்களுக்கும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ரொம்பவே வருத்தம் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்டு ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வேறு வாங்கி வச்சுருக்கேன், புண்படுத்திட்டே இருக்கீங்களா? WWE WrestleMania Backlash 2021 17th மே நடக்க போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் நடக்க போகிற இந்த ஷோவில் ஒரு முக்கியமான மேட்ச் நடக்க போகுது. WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்க்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் ட்ரூ மேக்கண்டேயர் வெர்சஸ் பாபி லாஸ்லி வெர்சஸ் பிரான் ஸ்டார்மன் இவங்களுக்கிடையே தான் மேட்ச் நடக்க போகுது. உங்களை மாதிரி நானும் அவளை காத்துட்ருக்கேன். சின்ன வயசில் நான் கூட ஒரு WWE பிளேயர் தான், பார்த்துருந்தேன் தெரிஞ்சிருக்கோம். 1000 பேரை பார்த்துருக்குறேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்லை. இந்த வாரமும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து சந்திச்சிருப்பேன் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வாரமும் வந்து உங்களை சந்திக்கிறப்பது நான் உங்க குட்டி வினோ. அது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.